நாளை அதிகாலை சுப வேளையில் அருளும் அம்புலிய சந்திர பகவானை வணங்குகிறேன். பக்தியை வளர்க்கும் பக்தி கதைகள். ராமன் எதிரே இரண்டு சீதைகள் நின்று கொண்டிருந்தார்கள். ராமனுக்கும் அந்த சீதைக்கும் தான் தெரியும் என்கிற மாதிரி அந்த நிழல் சீதை உருவாக்கப்பட்டிருந்தாள். வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க வருகிறது அருளுரை. ஆரோக்கியமா வாழ்றது நார்மல், ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது அப்நார்மல். சிவபெருமானின் திருவிளையாடல்களை அறிந்து கொள்வோம் நம் ஈசனில். சராசரியாக கலிகாலத்தில் ஒரு மனிதருக்கு 100 ஆண்டுகள் ஆயுள் கிடைக்கும். அகிலமாளும் அம்பிகையின் அருள் பெறுவோம் நம் சக்தியில். அறிவுங்கிறத அறிந்து வருதல், ஞானம் என்பது உணர்ந்து வருதல், ஞானம் படித்து வருவதல்ல. நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுப வேளையில்